Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சோற்று கற்றாழையின் மருத்துவ குணங்களை பார்ப்போம். வாருங்கள். கற்றாழையில் சோற்று கற்றாழை, சிறு கற்றாழை, பெரும் கற்றாழை, பேய் கற்றாழை, கருங்கற்றாழை, செங்கற்றாழை, ரயில் கற்றாழை என பல வகை உண்டு. இதில் சோற்று கற்றாழை மருத்துவ குணங்களுக்கு என்று பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கற்றாழை உலகம் பூராவும் பயன்படுத்தப்படும் அழகு சாதன பொருள் உற்பத்தியிலும் மருத்துவத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சோற்று கற்றாழை மடல்களை பிளந்து நுங்கு சுளை போல உள்ள சதை பகுதியை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நல்ல தண்ணீரில் 5 முறை நன்றாக கழுவி எடுத்துக்கொண்டு மருந்தாக பயன்படுத்த வேண்டும். சதை பீடிப்புள்ள 3 கற்றாழையின் சதை பகுதியை சேகரித்து ஒரு பாத்திரத்தில் வைத்து இதில் சிறிது படிகார தூளை தூவி வைத்திருந்தால் சோற்று பகுதியில் உள்ள சதையின் நீர் பிரிந்துவிடும். இந்த நீருக்கு சமமாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கலந்து நீர் சொண்ட காய்ச்சி எடுத்து வைத்துக் கொண்டு தினசரி தலைக்கு தடவி வந்தால் கூந்தல் நன்றாக வளரும், நல்ல தூக்கம் வரும். கண் நோய், கண் எரிச்சலுக்கு கற்றாழை சாற்றை, கற்றாழை சோற்றை கண்களின் மேல் வைக்கலாம். விளக்கெண்ணெயுடன் கற்றாழை சோரை காய்ச்சி காலை மாலை என இருவேளை ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டு வர உடல் அனல் மாறி மேனி பளபளப்பாக தோன்றும். நீண்ட கால மலச்சிக்கல் நீங்கும். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும். பிரயாண களைப்பினால் சோர்வுற்ற கால்களுக்கு கற்றாழை சாறை தடவலாம். சருமத்தில் ஏற்படும் எரிச்சலை அடக்கி சருமத்திற்கு குளிர்ச்சி தரும். திசுக்களை புதுப்பித்து ஈரப்பதம் அளிக்கும். எல்லா வகை சருமத்திற்கும் ஏற்றது. ஆண்கள் சவரம் செய்யும் பொழுது ஏற்படும் கீறல்கள், காயங்களுக்கும் உடனடி நிவாரணம் பெற கற்றாழை சாறை பயன்படுத்தலாம். தீ காயங்களுக்கும் உடனடி மருந்து கற்றாழை சாறுதான். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.